நீங்க ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வாங்க போங்க. இது பெரிய பள்ளமா இருக்கு. பள்ளமா இருந்தா கீழே குதிக்கணும். நீங்க போ சொன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சரி வாங்க சீக்கிரம் போலாம். நீங்க எங்க ரெண்டு பேரையும் பத்திரமா பாத்து கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் பயமா இருக்கு அவ்வளவுதான். சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் என் பேச்ச கேட்டீங்கன்னா உங்களை நான் பத்திரமா கூட்டிட்டு போவேன். என்ன சொல்றீங்க? ஓகே ஓகே தலைவா. மூன் லைட் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையா கூர்ந்து கவனிக்கணும். அது மட்டும் இல்ல, என்ன கேட்காம நீங்க யாருக்கிட்டயும் பேசக்கூடாது, பழக கூடாது, மனசுல வச்சுக்கோ. இந்த வேலையை நாம நல்லபடியா முடிச்சுட்டோம்னா இதுல உங்களுக்கும் நல்ல பலன் இருக்கு. அது மட்டும் இல்ல, ராக் கையால பரிசும் கிடைக்கும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? என்னோட பதவி நான் மாத்திக்கலாம் இருக்கேன், பொட்டார வசனம் எடுத்துக்கலாமா? ஏன்னா அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான். என்ன என்ன பேசுற? அதாவது எனக்கு என்ன ஆசைன்னா, அந்த இடத்துக்கு என்ன படை தளபதியா போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாச்சா. நீங்க கண்டிப்பா எங்க ஆசைய நிறைவேற்றுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க கண்டிப்பா ராக்கு கடத்துதான், நீங்க தான் தலைவரா வருவீங்க. ஆமா ஆமா. இந்த காஞ்ச் பேர்ல வாழ்றவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நமக்கு நண்டால எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்துச்சு. என்னோட யோசனை என்னன்னா, உன் கதையை கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு அதை கேட்க பிடிக்கல. நீ புத்திசாலிதான், ஆனா எப்படி அந்த நண்டுகளுக்கிட்ட வந்து நீ ஜெயிப்ப அத முதல்ல சொல்லு. நீ ஏதாவது என்கிட்ட சொல்ல விரும்புறியா? நான் எனக்கு இணையீடாக இங்கு யாருமே இல்லை. என்னை பொழுந்து யாரும் இருக்கோம் மின்னரமீனே, வா இங்க. என் கூட வா. ரே ஒரு உண்மையான பையன், அவன் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டான். அவனை நீங்க இப்படி எல்லாம் பண்ண கூடாது, அவனை நீங்க கண்டிப்பா நம்பணும். இத பார்த்தா ரே உண்மையிலே நல்ல பையன் தான் எனக்கு தெரியுது. அதனால நான் அவ கூட அந்த இடத்துக்கு போக முடிவு செஞ்சுட்டேன். நாம நண்பர்களோட பேசி அவங்கள கண்டிப்பா காப்பாத்தி கூட்டிட்டு வரலாம். இதோ இன்னொன்னு வந்திருக்கே. நீ என்ன பேசுற?
இந்த மாதிரி எனக்கு இன்னும் நிறைய வேணும். நீ என்ன பேசுற? அது வந்து ஒண்ணும் இல்ல. ஆமா பெரியவரே, நீங்க இந்த மூன்லைட் வேலையில தான் இருக்கீங்க. சொல்லுங்க, உண்மைதானே? உண்மைய சொல்லுங்க, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அது வந்து என்னத்த சொல்றது, இது ஒரு பெரிய கதை. நாங்க பிரெஞ்ச் ஹார்ன்ல இருந்து வந்திருக்கோம். பிரெஞ்ச் ஹார்ன்ல இருந்து வந்திருக்கீங்களோ? ஆமா, நேத்து நாங்க ஒரு குழந்தைய கண்டுபிடிச்சோம். ஆமா, பிரெஞ்ச் ஹார்ன்ல நாங்க கண்டுபிடிச்சோம். ஓ, அது என்ன மாதிரி கலரா குட்டியா இருந்ததோ? ஆமா ஆமா, சரியா சொன்னீங்க. அதோட பேரு வந்து காஸ்பர். அது மூன்லைட் வேலில இருந்துதான் சொல்லுச்சு. அது மட்டும் இல்லாம அது மயக்கத்துல இருக்கு, என்ன ஆச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் நாங்க அதை எங்க இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இப்ப அது எங்க இடத்துல ரொம்ப பாதுகாப்பா இருக்கு, இந்த பிரச்சனையே இல்ல. காஸ்பர் இப்ப அவ எப்படி இருக்கான்னு சொல்லு. காஸ்பர் வந்து இப்ப மனசொடிஞ்சு இருக்கா. அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சு வந்தேன்னு கவலையில இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ அங்க அழுதுகிட்டேதான் இருக்கா. பாவம் அந்த குழந்தை. அவளை நாங்க டைரக்டா வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாது, அவ ரொம்ப வீக்கா இருக்கா. அதனாலதான் நாங்களே அவ ஃபேமிலியே தேடி வந்திருக்கோம், இதை இன்ஃபார்ம் பண்ணலான்னு. ஓ அப்படியா, வாங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நாம இந்த விஷயத்த மூன்லைட் வேலைக்கிட்ட சொல்லி ஆகணும். அதாவது காஸ்பரோட பேரண்ட்ஸ் கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லி ஆகணும். அந்த குழந்தைய எப்படி காப்பாத்துறதுன்னு நாம அதுக்கு அப்புறமா முடிவெடுக்கலாம். இல்ல, நான் இத நம்ப மாட்டேன். இங்க பாருங்க தாத்தா, ரொம்ப போர் அடிக்குது. அவங்க ரெண்டு பேரும் இல்லாம ஜாலியாவே இல்ல. ஏதாவது பண்ணுங்க. வந்து இரு, ஒரு நிமிஷம் இரு. யாரு யாரு டன்சானுக்கு போக விரும்புறீங்க? எவ்வளவு அழகான நின்ற மீன்கள். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி மீன்களை பார்த்ததே இல்ல. அற்புதம், இந்த இடமே அழகா மின்னிக்கிட்டு இருக்கு. நான் இத எதிர்பார்க்கவே இல்ல. ராக் இந்த மாதிரி நின்ற மீன்களை புடிச்சிட்டு வர நம்மள அனுப்புவாருன்னு. பெரியவங்களே சொல்லுங்க, என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. ரொம்ப நன்றி. நீங்க காஸ்பரை காப்பாத்தினதுக்காக அவங்க குடும்பத்தை சார்பா உங்களுக்கு நான் மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்ட, விடுங்க. இதெல்லாம் எதுக்கு? என் குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்றீங்களோ சொல்லுங்க. என் குழந்தை எப்படி இருக்கு? அப்படின்னா நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் அங்க வரீங்களா? ஆமா, நாங்க காஸ்பரை திரும்ப கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். இப்ப இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கூட்டிட்டு போனா ராக்குக்கு ரொம்ப கோபம் வருமே, அவரு சந்தோஷமா இருக்க மாட்டாரு. ஆமா, நாமளும் கூட சேர்ந்து தண்டனையை அனுபவிக்கலாம். ஆமா, அதுக்கப்புறம் ப்ரொமோஷனே கிடைக்காது. உன் மைண்ட்ல வெறும் ப்ரொமோஷனை பத்தி தான் ஓடுமா? இப்ப என்ன பண்றது? என்கிட்ட ஒரு அற்புதமான பிளான் இருக்கு. ராக் எப்பயுமே ஒரு நல்லவரு, அற்புதமானவருன்னு நாம அவர்கிட்ட சொன்னா போதும், நம்மள எதுவும் செய்ய மாட்டாரு. அது மட்டும் இல்லாம எல்லாரையும் கூட்டிட்டு போனா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு, நிறைய பரிசு கொடுப்பாரு. இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதம். ஆனா நாங்க எல்லாரும் ஒன்னும் சேர்ந்து வந்தா உங்களுக்கு பிரச்சனையா இருக்குமே. இல்ல 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 இல்ல, உங்க காஸ்பர் உங்களை ரொம்பவும் மிஸ் பண்றா. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க தாராளமா வரலாம். அப்படியே நீங்க வந்துட்டு போனீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. என்ன சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க பாருங்க பாட்டிமா, உங்க பேரை தான் எப்ப பார்த்தாலும் காஸ்பர் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ சந்தோஷத்துக்காக நீங்க வரக்கூடாதா? அவ வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டா போல இருக்கு, அதனாலதான் ரொம்ப வருத்தத்துல இருக்கா. நீங்க எல்லாரும் வந்து கூப்பிட்டீங்கன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. என்ன சொல்றீங்க? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க பேத்திய நீங்க கூடிய சீக்கிரத்துல பாக்கலாம். அப்படியா? நீ ஒரு நிமிஷம் இரு, நான் மத்தவங்க கிட்டயும் சொல்லி எல்லாரையும் தயாராக சொல்றேன். சரி சரி, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க கூட்டிட்டு வாங்க.